இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். இந்த மீன் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஐஸ் உடைக்கிறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. Welcome to WFT vlog. I am Sambathan. சிவகண்ணன் எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N4 பீச், சென்னை காசிமேடு பக்கத்தில் தாங்க இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். சென்னை வந்தால் யாரும் இங்கே மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ சூப்பரான இடமா இருக்குது. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க வரோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு, நானே ரொம்ப வேய்ப்பாக பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா ஐஸு உடச்சி உள்ளே ஏற்றிட்டு இருக்காங்களாம். எதனால் அப்படின்னா மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கம் ஆயிரும். அந்த மீன் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஐஸ் உடைக்கிறாங்க. இன்னைக்கு அதை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நேரமாக நானே வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். சம்பந்தம் இந்த மாதிரி மிஷின் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மிஷினை பார்த்து கன்வேயர் தான் இது, ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. இது நிறைய பக்கம் இருக்குது, ஆனால் இந்த ஐஸ் உடைக்கிறக்காக இந்த கன்வேயர் இதை யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ள நல்லா ஏற்றிட்டு இருக்கிறாங்க. கப்பலாக போட்டா சாரி போட் போட்டு கப்பல் எல்லாம் ஒன்று தான். சரக்கு கப்பலா? சரக்கு கப்பல். சரி, ஐஸ் ஃபுல்லாக உடச்சு உடச்சு ஏற்றுறாங்க. தங்களுக்கு போச்சுன்னா ஒரு 1 மாதம் 5 நாள் அந்த மாதிரி தங்கிட்டு வர போட்டு தான். இதுவுமே ப்ரைஸ் ஏற்றிட்டு இருக்கிற இந்த நம்ம நின்றுக்கிற போட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் தங்களுக்கு போயிட்டு தான் வரும். ஏற்றிட்டு நான் அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அப்போ ஐஸு இவ்வளோ ஃபுல் பண்ணுறீங்களா, நீங்கள் ரிட்டர்ன் வர்றது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா மீன் கிடச்சா ஒரே நாளில் ரிட்டர்ன் வந்துடுவாங்களாம், ஒரே நாளில் 2 நாளில் வந்துடுவாங்களாம். கிடைக்கல அப்படின்னா 10 நாள் இருந்தாலாச்சும் அவங்க மீன் பிடிச்சிட்டு தான் வரணும், அப்போ தான் அவங்களுக்கு லாபம் இருக்காட்டுருக்கு. மீன் கிடைச்சா 1 நாளில் வந்துடுவாங்க. மீன் கிடைக்கல, அது கிடைக்கிற வரைக்கும் இவங்க போராடி மீனை ஃபுல் பண்ணி தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணிட்டு அவங்க போகிறாங்க இல்லையா, ரிட்டன் மீனோட வந்தால் தான் அவங்களுக்கு லாபம். ஆமாம், ஆனால் ஒரே நாளில் மீன் கிடைக்கிறதுக்கு இங்கே பாசிபிள் ரொம்ப கம்மி. அதெல்லாம் அதிர்ஷ்டம் பார்க்க அந்த மாதிரி தான் நடக்குது. ஆமாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 15 days ஸ்டே பண்ணி தான் பிடிச்சிட்டு வருவாங்க. என்ன சம்பதுக்கான ஆடிக்கிட்டே இருக்கு, நம்ம கப்பல் மேல் இருக்கிறோம்ல. அப்படியா? அதெல்லாம் ஆடிக்கிட்டே தான் இருக்கு, ஆடிக்கிட்டே தான் பேச முடியும். தூரமாக ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு போட்டு ஒன்று கவுந்து கிடக்கு, ரொம்ப வருஷமாக கிடக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் இருட்டு அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல அந்த லாங்கில் கிடக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 அடியில் கிடக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஏன்னா கடலுக்குள்ளே ஒரு போட்டு ரிப்பேர் ஆகி இந்த மாதிரி கவுந்துருச்சுன்னா அதை ஒன்றுமே உங்களுடைய ஸ்கிராப்பும் கூட எடுக்க முடியாது, தூக்கி விட்டுட்டு வர வேண்டியதுதான். வெளியில எடுக்க முடியுமா? நினைந்தேன் வெளியே எடுக்க முடியாது, நாட் பாசிபிள். இப்போ ரோடு நிற்கிற லாரி பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது என்ன ஸ்பேர்ஸும் மாற்றிடலாம், ஆனால் இந்த மாதிரி கப்பலுக்குள்ளே ஒரு போட்டு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி கரை ஒதுங்கிற போட்டு எல்லாமே இந்த பக்கம் தான் ஒதுங்குது. ரெண்டாவது இங்கே சுற்றி பார்க்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி தானே சம்பளம் மணி 5:30. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, இன்னும் 6 மணி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிரும். போலீஸ் வண்டி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே கிளம்பிடுவாங்க, நாங்களும் வேகமாக கிளம்பிடுவோம் நினைக்கிறேன்.
இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா உனக்கு உங்க பேர் என்ன? ஐயா ஹயாத் பாஷா. ஹயாத் பாஷா. ஆனா இப்போ இங்க 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிராங்க. எதுனாலனா? இது வந்து தடை செய்யப்பட்ட இடம் இது. சரிண்ணா. சோ இங்க வந்து பொதுமக்கள் வந்து 6 மணிக்கு மேல அலோட் கிடையாது. மீன் பிடி சோ பாருங்க எல்லாம் பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பின்னாடியே பாத்தீங்கன்னா சாரம் வந்து சொல்றாங்க. எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல யாருக்கும் அலோட் கிடையாது. இது பக்கத்துல எதுவும் பீச் இருக்கானா? பக்கத்துல இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது மெரினா பீச், வேற ஃபேமஸ் பீச். இரண்டாவது அந்த பக்கம் கொஞ்சம் இல்ல. நான் என்னன்னா மெரினா பீச்சுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். இங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா திருவற்று அந்த பக்கம் போனாங்கனாக்கா இதே மாதிரி இருக்கும் பீச். இதே மாதிரி இருக்கும். அங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. சென்னை மக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லையா, ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கு. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல உங்களை பார்த்தேன்னு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், வீடியோ நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ந்து ரெகுலராக பாருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேண்ணா, தேங்க்யூ. சுற்றி ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த கல்லுக்கு மேலே வந்து அந்த தடுப்பு சோறா என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரை அரிக்காம இருக்கிறதுக்காக இங்கே சிமெண்ட் இதை போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா சம்பவக்காரன் தான் நம்மளுக்கு இன்ஜினியர் அவர்கிட்ட தான் தெளிவாக கேட்கணும். ஆமாம் ஆமாம். கல் அரிக்காம சிமெண்ட் கல் அரிக்காம சிமெண்ட் கல் போட்டு வச்சிருக்காங்க. சிமெண்ட்ல செஞ்ச கல் போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லாக பெருசு பெருசாக இருக்குது. இப்போ அது மேலே தான் நம்ம நின்றுருக்குறோம் கிட்டத்தட்ட. என்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசித்திரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ஜாலியான சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். நடுவில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஆமாம், நடுவில் நாங்கள் நின்றுருக்குறோம். சூப்பராக ஒரு ஜாலியாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டைம் அந்த காற்று இருக்கு பாருங்க. அதாடா அந்த கடற்கரை காற்றே வந்து ஒரு தனியான ஒரு சுகம். அனுபவிச்சா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு புரியும். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த ரோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே ரோடு போட்டிருக்காங்க. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு எல்லா இடமும் நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ரோடே போட்டிருக்காங்க. அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குங்க. எல்லாருமே அப்படி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ஃபிஷர்மேன் மட்டும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க போல இருக்கு. பொதுமக்களுக்கு ஜாஸ்தியாக இங்கே அலோடு கிடையாது. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. போலீஸ் ஜீப்பு வந்துருச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா போட்டு மேலெலாம் ஏறி போயிருந்தோம். இப்போ சுற்றி நிறைய போட் இருக்குது. அது நிறைய போட்டில் ஐஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. வேணுங்கிற பொருளால் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. நிறைய போட்டு தங்களுக்கு நைட்டு கிளம்ப போகுது. ஆனால் நாம் இப்போ காட்ட முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் இந்த பீச் க்ளோஸு. 6 ஆயிடுச்சு. போலீஸ் எல்லாம் போக சொல்கிறாங்க. அதனால் இப்போ நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சூப்பரான இடத்துக்கு ஒன்று வந்திருக்கோம். ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.